ஹாய் வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரித்துஸ் கிச்சனில் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க நான் ரொம்ப நாளாவே இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க பட் இப்போ தாங்க எனக்கு டைம் கிடச்சிது இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வீடியோ வந்து சிக்ஸ் மினிட்ஸ்குள்ளேயே நான் கவர் பண்ணிட்டேங்க அதனால் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அந்த பேன் வச்சு ஹண்ட்ரட் கிராம் செலவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேங்க இப்போ நான் செய்கிறது வந்து ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாவுக்கு தகுந்த மாதிரி செய்கிறேங்க எடுக்கிற எல்லா பொருளுமே கரெக்டாக ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கணுங்க நூறு கிராம் அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ கடுகு வந்து நல்லா பொரியட்டுங்க அது வரைக்கும் சிம்லேயே வச்சுக்கோங்க இது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம சிம்மில் தாங்க வைக்கணும் இப்போ கடுகு வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிக்குது பாருங்க அது மாதிரி எல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் எப்பயுமே மிளகாத்தூளுக்கு வறுக்காமல் நம்ம அரைக்கக்கூடாதுங்க வறுத்து அரைச்சி வச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து சிக்ஸ் ஆனாலும் மிளகாத்தூள் வந்து நம்மளுக்கு பூச்சி வராமல் இருக்கும் இப்போ எடுத்தாச்சுங்க இது கூட வந்து நூறு கிராம் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாறி வரணும் எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணுங்க மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது இப்போ பாருங்கள் வெந்தயமும் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ வெந்தயத்தை தனியாக எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு இப்போ இது கூட நூறு கிராம் அளவுக்கு நான் சீரகம் சேர்க்குறேங்க இப்போ சீரகமும் நல்லா பொறிஞ்சு வரணுங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சீரகம் வந்து நல்லா கலர் மாதிரி வரணும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் ரெண்டு கிலோ மிளகா ரெண்டு கிலோ தனியானா நீ எல்லாமே இரநூறு கிராம் போடணுங்க டபுளாக சேர்த்துக்கோங்க அதுதான் அளவு ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாவுக்கு எல்லாமே நூறு நூறு கிராம் தாங்க போடணும் சீரகம் வந்து நல்லா கலர் மாதிரி வரட்டும் அவ்வளோதாங்க நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு நம்ம மிளகு சேர்க்குறேங்க மிளகு சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க சிம்லேயே வச்சுக்கோங்க நல்லா வந்து ஸ்மெல்லு நல்லா வரணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா வருபட்டுடுச்சின்னா அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் பெருசில் வைக்காதீங்க அவ்வளோதாங்க நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு <laughs> நான் சுக்கு சேர்க்குறேன் சுக்கு வந்து ஆப்ஷனல் தாங்க சுக்கு போட்டு அரைக்கிறதுனால நல்லா செரிமான பிரச்சனைலாம் எதுவும் இருக்காதுங்க நல்லா டைஜஸ்ட் ஆகும் அதுக்காக தான் சுக்கு சேர்க்குறோம் நான் நூறு கிராம் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் இது சேர்த்து அரைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ இது நல்லா வருப்பட்டு வரட்டும் ஜஸ்ட்டு ஹீட் ஏறுச்சின்னா போதும் அவ்வளோதான் எடுத்துடலாம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு நான் துவரம் பருப்பு சேர்க்குறேன் துவரம் பருப்பு வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கலர் மாறி வரணும் பருப்பு ஐட்டம் நம்ம சேர்க்குறதுக்கு காரணம் குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து அரைக்கிறோம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கலர் மாறி வரணும் அவ்வளோதாங்க நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இதையும் நம்ம வந்து எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ இது கூட வந்து நூறு கிராம் அளவுக்கு நான் கடலப்பருப்பு சேர்க்குறேங்க கடலப்பருப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ கடப்பருப்பையும் எடுத்துகிட்டு இப்போ நூறு கிராம் அளவுக்கு நான் அரிசி சேர்க்குறேன் நான் வீட்டு சாப்பாட்டு அரிசி தாங்க சேர்க்குறேன் நீங்கள் பச்சை அரிசி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா அரிசி பொறிஞ்சு வரணும் அந்தளவு வந்து சிம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா டைம் எடுத்து ஃப்ரை பண்ணுங்கள் அப்போதாங்க வந்து தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் அரிசி எப்படி புரிஞ்சு வந்திருக்குன்ட்டு அவ்வளோதாங்க இந்த டைமில் அரிசி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கிலோ மிளகா நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் நான் நீட்டு மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் குண்டு மிளகா யூஸ் பண்ணுறதுனா கூட நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கிலோ அளவுக்கு இதுக்கு தனியாக எடுத்திருக்கேன் தனியாகவும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு ஒரு ஒரு கிலோ அவ்வளோதாங்க இது நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் தூள் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இப்போ கருவேப்பில வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லா பொருளும் சேர்த்தாச்சு இதை மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க மிஷினில் நல்லா அரைச்சி எடுக்கணும் ஏன்னா நம்ம சுக்கெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிருவாங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க மிளகாத்தூள் எந்த அளவு நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த மிளகாத்தூள் வந்து நீங்கள் சிக்ஸ் மந்த்து எயிட் மந்த்து வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு கிடவே கிடாது காரணம் நம்ம எல்லாமே நல்லா வறுத்து கொட்டி அரைக்கிறனால உங்களுக்கு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இதில் வந்து நான் மஞ்சள் சேர்க்கலை காரணம் நான் குழம்பு செய்யும்போது மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவேன் இதில் சேர்த்துட்டோம்னா குழம்பு ரொம்ப ஆகிடும் கலர்ஃபுல்லாக இருக்காது அதுக்காக தாங்க வந்து நான் மஞ்சள் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சள் கிழங்கு நூறு கிராம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான குழம்பு மிளகாத்தூள் ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ